ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 108 சாய்பாபா கோவில் பயணத்தில் இன்னைக்கு நம்ம 79வது கோவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். திருத்தறைப்பூண்டியில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் சாய்பாபா கோவில். இந்த 79வது கோவில் பயணத்தில் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, சாய்பாபா உயிரோடு வாழும்போது, சீரடியில் வாழும்போது அவரோட வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தோம்னா ஷாமா. பாபாவே வந்து திட்டுற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குவார். இப்போ சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு அதட்டி சாப்பிட்ற வைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம். அப்படிப்பட்ட ஷாமா வந்து எப்போதும் வந்து சீரடியை வந்து குக் கிராமம், இது வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத கிராமம் அப்படின்னு வந்து சாய்பாக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்தது அந்த கிராமத்துக்கு. இப்படி எப்போ பார்த்தாலும் வந்து சீரடியை வந்து குக் கிராமம், எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லைன்னு அவர் தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பாபா சொன்ன வார்த்தைகள், நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமே சீரடி மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு சமஸ்தானமாக உருவாக போகுது, இந்த உலகமே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய சமஸ்தானமாக உருவாக போகுதுன்னு வந்து சொன்னார். இப்போ சீரடி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சீரடினா உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக அது உருவாகியிருக்கு. அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அந்த குக் கிராமம் இன்னைக்கு பிரம்மாண்ட சமஸ்தானமாக உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குக் கிராமத்தில் இருந்த சாய்பாபாவுக்கு பிரம்மாண்டமான அரண்மனைகள் உலகம் முழுவதும் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதற்கு ஒரு சாட்சி தான் இந்த கோவில். திருத்துறைப்பூண்டியில் பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க சாய்பாபாவோட கோவிலை. 108 சாய்பாபா கோவில் பயணத்தில் கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை இந்த இடத்துக்கு வந்து வர வச்சிட்டாரு. கோவில் கட்டி முடித்ததுக்கப்புறமா கும்பாபிஷேகம் அன்னைக்கும் நம்ம கண்டிப்பாக போகலாம். கோவில் கட்டி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத இப்போ பாருங்கள். அப்புறம் ஆரத்தி வரைக்கும் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.
ശ്രീമന്ദ്രസയാമി ശ്രീ സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു സായി നമഃ.